ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் அகத்தா கிறிஸ்டி எழுதுன த மவுஸ் ட்ராப் அப்படிங்கிற பிளேயுடைய சம்மரியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டேம் அகத்தா மேரி கிளாரிசா கிறிஸ்டி லேடி மேலோவன், இதுதான் இவங்களுடைய ஃபுல் நேம். இவங்க வந்து 15 செப்டம்பர் 1890 12 ஜனவரி 1976 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர். இவங்களுடைய ஃபேமஸ் ரைட்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 66 டிடெக்டிவ் நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, 14 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க, நிறைய ஃபிக்ஷனல் டிடெக்டிவ் கேரக்டர்ஸ் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க, லைக் ஹர்க்குல் பாயரட், அப்புறம் மிஸ் மேப்பிள். அப்புறம் இவங்க வந்து த மவுஸ் ட்ராப் அப்படிங்கிற பிளே ரொம்பவே ஃபேமஸ்ங்க, ஏன்னா இது வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரன்னிங் பிளே அப்படிங்கிற அளவுக்கு இதை டிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு இந்த நேம் வந்து இந்த பிளே வாங்கியிருக்கு. சரி, வாங்க த மவுஸ் ட்ராப் அப்படிங்கிற பிளேயை பற்றி பார்த்துருவோம். இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பிளே. மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு க்ரைம் ஃபிக்ஷன் அல்லது டிடெக்டிவ் ஸ்டோரி அல்லது ஒரு போலீஸ் நாவல் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இந்த பிளே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணது லண்டன்ஸ் வெஸ்ட் எண்ட் அப்படிங்கிறதுல 1952 ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக இது வந்து 16 மார்ச் 2020 வரைக்கும் அந்த மவுஸ் ட்ராப் அப்படிங்கிற பிளே வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த COVID-19 பேண்டமிக்காக தான் இது வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கே தவிர, பட் இது அகெயின் 17 மே 2021 ரீஓப்பன் பண்ணப்பட்டு, இந்த தேட்டர் ரீஓப்பன் பண்ணப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ இதை வந்து லாங்கஸ்ட் ரன்னிங் வெஸ்ட் எண்ட் ஷோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி தானே, ஒரு 3000 பர்ஃபார்மன்ஸஸ்க்கு மேலே இந்த பிளே வந்து ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிளேயில் வந்து ஒரு எண்டிங் வந்து ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்குமா, ட்விஸ்ட் எண்டிங் இருக்கும். அதில் வந்து ஆடியன்ஸ்ட்டை வந்து சொல்லிடுவாங்களாம், இந்த மாதிரி இந்த பிளேயோட எண்டிங் வந்து யாருக்கும் ரிவீல் பண்ணக்கூடாது, இந்த தேட்டர் விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் இதுதான் முடிவு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பிளேயில் வந்து ரெண்டு ஆக்ட் உண்டு, ஆக்ட் 1 ஆக்ட் 2, அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஐடென்டிட்டி ஆஃப் த மர்டரர் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் உண்டு. இந்த பிளேக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி உண்டுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் ரேடியோ பிளேயாக தான் எழுதப்பட்டிருக்கு. குவீன் மேரிக்கு ஒரு பர்த்டே ப்ரெசண்ட்டாக எழுதப்பட்ட ஒரு பிளே தான் இது. வந்து 30 மே 1947 த்ரீ பிளைண்ட் மைஸ் அப்படிங்கிற நேமில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளேயாக எழுதுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரியாக தான் எழுதியிருக்காங்க. ஸோ லேட்டரான் இதை வந்து ஒரு ரேடியோ பிளே மாதிரியும், அதுக்கப்புறம் இதை ஷார்ட் ஸ்டோரியாக பப்ளிஷ் பண்ண விரும்பாத அகஸ்டா கிறிஸ்டி வந்து வெஸ்ட் எண்ட் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பிளேயாக பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. சரி, வாங்க இந்த பிளேயுடைய கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மோலி ரால்ஸ்டன் அப்படிங்கிறவர் மாங்ஸ்வெல் மேனருடைய ப்ரொப்ரைட்டர், அப்புறம் கைல்ஸ் ரால்ஸ்டனுடைய ஹஸ்பண்ட். ஸோ மோலியும் கைல்ஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நெக்ஸ்ட் கேரக்டர் கிறிஸ்டோஃபர் ரென் அப்படிங்கிறவர், இவர் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் யங் மேன், ரொம்ப பெக்யூலியராக அதாவது டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற ஒரு கேரக்டர். அப்புறம் மிஸ்ஸஸ் பாயில்னு ஒரு கேரக்டர், இவங்க வந்து ஒரு ஓல்டு விமன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர். அப்புறம் மேஜர் மெட்காஃப் அப்படிங்கிறவர், இவர் வந்து ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆன ஒரு பர்சன், இவர் வந்து மேஜர் மெட்காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தான் கூப்பிடப்படுறவர். அப்புறம் மிஸ் கேஸ்வெல் அப்படின்னு ஒருத்தங்க, ஒரு மாஸ்குலைன் விமன், பட் இவங்க வந்து பேசும்போதெல்லாம் அவங்க சைல்ட்ஹுட்டில் நடந்த அந்த ஹாரிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியே பேசுகிற ஒரு கேரக்டர். அப்புறம் மிஸ்டர் பார் அவிசினி அப்படின்னு ஒரு கேரக்டர். அப்புறம் இந்த பிளேயில் ஒரு டிடெக்டிவ் உண்டு, டிடெக்டிவ் சார்ஜென்ட் ட்ராட்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர். இந்த பிளேயுடைய செட்டிங் வந்து பர்க்ஷயரில் இருக்கிற கிரேட் ஹால் ஆஃப் மாங்ஸ்வெல் மேனரில் நடக்குது. அதாவது இப்போ நடக்கிற அகஸ்தா கிறிஸ்டி சொன்னாங்க இல்லையா, ப்ரெசன்ட்டில் நடக்கிற மாதிரி. சரி, வாங்க என்ன நடக்குது இந்த ஆக்ட்லன்னு பார்க்கலாம். ஆக்ட் 1 ரெண்டு சீன் இருக்குது. சீன் 1 எங்கே பிகின் ஆகுது பாருங்கள், ஒரு ரேடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்னென்னா ஒரு விமன் வந்து மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க லண்டனில் அப்படிங்கிற நியூஸு. இது பிளே தான் இல்லையா. ஸோ சீன் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு டார்க்னஸ் சீன் தான். த்ரீ பிளைண்ட் மைஸ் அப்படிங்கிற டியூன் வந்து பிளே ஆகிற சவுண்டு கேட்குது. ஸோ அந்த சவுண்ட்லே அந்த டார்க்னஸில் ஒரு ஷவுட்டிங் நாய்ஸ் மாதிரி கேட்குது, அப்புறம் போலீஸ் வந்து விசில் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் தான் அந்த லைட்டு ஸ்டேஜுக்கே லைட் வருது. அப்போது நமக்கு என்ன தெரியும், ஆடியன்ஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த ரேடியோ அனௌன்சர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு ஒரு ரீசன்ட் மர்டரை பற்றி. இப்போ நம்ம பார்க்குற அந்த சீன் வந்து மாங்ஸ்வெல் மேனர் தான், ஒரு கிரேட் ஹால். ஸோ அந்த ஹாலில் நடக்கிற மாதிரி செட்டிங். சரிதானே, இது வந்து ஒரு ஓல்டு ஹோமு, பட் ஒரு பெரிய பெரிய விண்டோலாம் இருக்குது, சில ஸ்டேட் சென்டரில் நிற்கிறாங்க, அதில் ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்லே நிறைய டோர்ஸ் இருக்குது, மித்த மித்த பிளேசஸ் அந்த ஹவுஸில் போகிற மாதிரி. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் மோலி ரால்சன் வராங்க.
அங்கே வந்தவங்க லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அந்த ரேடியோ ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கோட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கைல்ஸ் ரால்ஸ்டன் வராரு, அவருடைய ஹஸ்பண்ட். இப்போ அந்த மாங்ஸ்பெல் மேனருக்கு வர்ற ஃபர்ஸ்ட் கெஸ்ட் கிறிஸ்டோஃபர் ரென் அவர் தான் வர்றாரு. அப்படி வரும்போதே அந்த ஹவுஸுடைய ஸ்டைல், அந்த டெக்கரேஷன், அந்த டெக்கரேட் பண்ணியிருக்க அந்த விதத்தை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் இன்னொரு கெஸ்ட் வராங்க பின்னாடியே, மிஸ்ஸஸ் பாயில் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து அவங்க வந்த அந்த டாக்ஸியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஏன்னா ட்ரெயினை வந்து என்னால் கரெக்ட் டைமுக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி, இது காரணமே டாக்ஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் மூணாவது கெஸ்ட்டும் அந்த பிளேஸ்க்கு வராரு, மேஜர் மெட்காஃப் வராரு. அவர் வந்து ஒரு கேரேஜ், ஒரு லக்கேஜை வந்து தூக்கிட்டு வராரு அந்த ஹாலுக்கு வரும்போது. இப்போ அங்கே வந்து மிஸ்ஸஸ் பாயில் அகெயின் எதை பற்றினாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கேரக்டரே இந்த மாதிரி தான், சரி தானே. குறிப்பாக சர்வன்ஸ் வந்து நிறைய பேர் ஹெல்ப்க்கு இல்லை, கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே மிஸ் கேஸ்வெல் அவங்க வந்து கெஸ்ட் அந்த பிளேஸ்க்கு அரைவ் வராங்க. இப்போது மிஸ்டர் பார் அவிச்சி நீ சொன்ன இல்லையா, அவங்க வந்து ரால்சன் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய கார் வந்து ஸ்னோவில் மாட்டிக்கிச்சு, அதனால தான் இந்த ரோட்லாம் ஸ்னோவால் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு, ரொம்ப கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சு வந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு உமன் வந்து மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களோட நேம் வந்து மாரின் லியன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அந்த மர்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு போலீஸ் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த மேன் வந்து ஒரு டார்க் ஓவர் கோட் போட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாகவே ஸ்னோ ஆயிடுச்சு, எல்லாம் அங்கே இருக்கிற அந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மோலி வந்து ஒரு டெலிஃபோன் கால் ஆன்சர் பண்ணுறாங்க, என்னென்னா சூப்பரிண்டென்ட் ஹாக்பென், இவர் யாருன்னா அந்த பர்க்ஷயர் போலீஸோடைய சூப்பரிண்டென்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, சார்ஜென்ட் ட்ராட்டர் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரப்போகிறாரு அப்படின்னும், அவர் சொல்கிற விஷயத்த நீங்கள் கேர்ஃபுல்லாக கேளுங்க ரால்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வருது. இப்போ வந்து அந்த பிளேஸ்க்கு ட்ராட்டர் வந்தாச்சு. ட்ராட்டர் வந்து அந்த டோருக்கு வந்து பேர் ஆஃப் ஸ்கைஸ் அதை கையில் வச்சுட்டு நிற்கிறாரு. ஸ்கைஸ்னால் அந்த ஸ்கேட்டிங் போவாங்க இல்லையா, அந்த ஸ்னோ மவுண்டெயின்லாம் அதை வச்சுட்டு நிற்கிறாரு. இப்போ அந்த பிளேஸில் நம்ம மேஜர் மெட்காஃப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா, அந்த ஃபோன் வந்து ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகிறது கம்ப்ளீட்டாக நின்றுச்சு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அங்கே வந்த ட்ராட்டர் வந்து சொல்கிறாரு, நான் இந்த மௌரின் லியான் அவங்களுடைய மர்டர் பண்ணாங்க இல்லையா, அது ரிகார்டாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அங்கே வந்த ட்ராட்டர் வந்து ஒரு டெனிஸ் ஓ நீல் கேஸ், அந்த கேஸை பற்றி சொல்கிறாரு. இந்த டெனிஸ் ஓ நீல் அப்படிங்கிறவன் ஒரு 12-year வெல்ஷ் பாய். ஸோ அதை பற்றி சொல்ல நினைக்கிறார். என்னென்னு பாருங்கள், இந்த இப்போ இறந்தாங்க இல்லையா ஒரு லேடி, அந்த மர்டர் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 ஃபாஸ்டர் சில்ட்ரனை வந்து வளர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னும், அதாவது ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அதனால தான் அப்படி மிஸ்ட்ரீட் பண்ணப்பட்டதுனால அந்த 3 ஃபாஸ்டர் சில்ட்ரனில் யங்கஸ்டாக உள்ள வந்து இறந்து போயிட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்துக்காக. அந்த அடல்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஜெயிலே இறந்து போயிட்டார் அப்படின்னும், அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டை ஜெயிலில் ஏற்றதுக்கப்புறம் திரும்ப ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க தான் மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இதை கொலை பண்ணது யாராக இருக்கும் அப்படின்னா, போலீஸ் யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 3 கிட்ஸில் வந்து ஒருத்தர் இறந்துட்டான், 2 பேர் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா, அதில் எல்டர் பாயாக தான் இருக்கும் அவன், வந்து இப்போ வந்து அபவ் 22 ஏஜில் இருக்கலாம், அவன் தான் கில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுறதா நம்ம ட்ராட்டர் அந்த டிடெக்டிவ் வந்து சொல்லிடுறாரு. இப்போ ஏன் ட்ராட்டர் வந்து அந்த மான்ஸ்பெல் மேனருக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அந்த மர்டர் நடந்த அந்த சீனில் வந்து அந்த பிளேஸில் வந்து ஒரு நோட் புக் வந்து இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காராம். அதில் வந்து இந்த மான்ஸ்பெல் மேனருடைய அட்ரஸ் எழுதப்பட்டிருக்கணும், அதில் வந்து அந்த வேர்ட்ஸ் 3 blind mice அப்படிங்கிற வேர்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாரு. அந்த விமன் பாடியில் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற நோட் வந்து பின் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ மேபி அந்த 3 mice யார் லேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க வளர்த்த அந்த 3 ஃபாஸ்டர் சில்ட்ரனாகவும், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட் ஒன் நான் சொன்னேன் இல்லையா, 22 இயர்ஸில் இருப்பான், இந்த ஏஜ் வந்து அவனுக்கு 22 இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணலையா, ஸோ அவனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம். எதுக்காக போலீஸ் வந்து ட்ராட்டர் என்ன இங்கே வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இந்த மர்டருக்கும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது, ரால்சனுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குமோ, அல்லது இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு அங்கே பீப்புளாக கெஸ்ட் தங்கியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதோ டேஞ்சர் இருக்குமோ அப்படிங்கிறால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கைல்ஸ் அண்ட் மோலி வந்து இல்லை இல்லை அப்படிலாம் இருக்குமானு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. அண்ட் ட்ராட்டர் வந்து சொல்லிடுறாரு, நான் இந்த மாதிரி ஒவ்வொரு கெஸ்ட்டையும் நான் கூப்பிட்டு நான் பேசலான் இருக்கிறேன், மேபி அவங்களுக்கும் இந்த ஃபாஸ்டர் சில்ட்ரனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த 5 கெஸ்ட் வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இல்லை எங்களுக்கு இதை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணிடுறாங்க.
ஸோ இப்படி அவங்க அந்த வீடை சுற்றி பார்த்துட்டு வரும்போது ட்ராட்டர் வந்து நம்ம மேஜர் மெட்கஃபும் மிஸ்ஸஸ் பாயில் பேசுகிறதையும் கேட்டுக்கிறாரு. என்ன கேட்குறாருன்னா அதில் வந்து அப்போது வந்து என்ன ரிவீல் பண்ணிடுறாரு பாருங்கள், மிஸ்ஸஸ் பாயில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது இந்த கோரிகன் சில்ட்ரனை வந்து லாங் கிரைட் ஃபார்முக்கு அனுப்பியிருந்ததை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஈவினிங் டைம் நம்ம கைல்ஸும் அமோலியும் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கும்போது நம்ம சார்ஜன் ட்ராட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த ஃபோன் வயர் கட் பண்ணப்பட்டிருக்குங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பிளேஸில் வந்து மிஸ்ஸஸ் பாயில் வந்து ஒரு எம்டி ரூம் ஒன்று இருக்குது, அதை நோக்கி நடந்து போயிட்டு அங்கே இருக்கிற ரேடியோ லிசன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வந்து அந்த ரேடியோவுடைய ஓப்பனிங் நோட் என்ன வருது அப்படின்னா, த்ரீ பிளைண்ட் மைஸ் அப்படிங்கிற வாய்ஸ் அகெயின் கேட்குது. அது யார் பாடுறாங்க, ஒரு யார் அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தெரியலை. பட் அந்த பர்சன் கிட்ட மிஸ்ஸஸ் பாயில் பேச நினைக்கிறாங்க, யாரோ ஒரு பர்சன் தான் அந்த பாட்டை பாடுறாங்கங்கிற மாதிரி தெரிய வருது. இமீடியட்டாக அந்த லைட் வந்து போயிடுது, சரி தானே. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து மோலி வந்து அந்த ரூமுக்கு போய் பார்த்து லைட்டை ஆன் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, மிஸ்ஸஸ் பாயில் வந்து அந்த ஃப்ளோரில் இறந்து கிடக்கிறாங்க. இது வந்து ஆக்ட் ஒன்ல. ஆக்ட் டூ வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு மோலிக்கு வந்து தெரிய வருது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது. மிஸ்ஸஸ் பாயில் இறந்தாச்சு, ஏன்னா கழுத்து நெரிச்சு கொலை பண்ணப்பட்டாங்க அவங்க, சரி தானே. இப்போ அங்கே இருக்கிற அந்த டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா, சர்ஜன் ட்ராட்டர், அவர் வந்து அந்த ஹவுஸ்ஹோல்டே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாரு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு ரூமில் கேதர் பண்ண சொல்கிறாரு. பட் நம்ம மோலிக்கு வந்து என்ன நடக்குன்னே தெரில, எந்த ஒரு க்ளூமே அவங்களுக்கு கிடைக்கல, என்ன நடக்குது. பட் ஒரே ஒரு விஷயம்னால அப்சர்வ் பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னா, அந்த ரேடியோ வந்து பாடிச்சு, ரேடியோவில் வந்து அந்த சவுண்ட் வந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம ட்ராட்டர் வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக இங்கே வந்து டேஞ்சர் இருக்குது, நம்ம டேஞ்சரில் தான் இருக்கிறோம், டேஞ்சர் ஜோனில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இந்த டேஞ்சர் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா தேர்ட் மர்டர் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லார்ட்டையும் கேட்குறாரு, அங்கே உள்ள ஹவுஸ்ஹோல்டில் இருக்கிற அந்த கெஸ்ட்லலாம் கேட்குறாரு, இந்த மிஸ்ஸஸ் பாயில் மர்டர் பண்ணப்படும்போது நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கவுங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு சொல்லும்போது ஃபைனலாக நம்ம ட்ராட்டர் வந்து ஒரு முடிவுக்கு எப்படி வர்றாருன்னா, எல்லாருமே தனித்தனியாக தான் இருந்திருக்கீங்க, ஸோ எல்லாருமே மர்டர் பண்ணுறதுக்கு, அதாவது இவங்களை மர்டர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க, எல்லாரும் ஆல் த 7 பீப்புளை கம்பேர் பண்ணும்போது போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுற மர்டருக்கு ஃபிட் ஆகிறது இந்த கிறிஸ்டோஃபர் ரென் தான், ஸோ ரென்னாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் யாருக்குமே ஒரு முடிவுக்கு வர முடியல இல்லையா, யார் கொலை பண்ணான்னு தெரில. பட் இமீடியட்டாக அந்த பிளேஸில் மோலி வந்து நம்ம சார்ஜென்ட் டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா ட்ராட்டர், அவரைங்கிட்டு கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய சஸ்பெக்ஷன் என்ன அப்படின்னா, அந்த எல்டர் பாய் கொலை பண்ணப்பட்டிருக்கலாம், ஸோ அந்த டெட் பாய்க்கு வந்து சில ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அல்லது அவனை அன்பா பாசமாக பார்த்துக்கிற சில அவனை பார்த்துக்கிற நபர் வந்து இந்த விஷயத்தை ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு நினச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே ஒரு யூகத்தோடு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ட்ராட்டர் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த மெட்காஃப் ஆர் பாரை வச்சு நீ வந்து ஃபாதராக இருக்கலாம், அல்லது மிஸ் காஸ்வெல் ஆர் மோலி வந்து சிஸ்டராக இருக்கலாம், அல்லது கைல்ஸ் வந்து அவங்களோட எல்டர் பாயாக இருக்கலாம், அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மோலி அல்லது கைல்ஸ் வந்து மர்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒவ்வொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்கா ட்ராட்டர் அகெயின் அந்த ஹவுஸ் அந்த வீட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்களுடைய விஷயத்த சொல்லுங்கள், இந்த மிஸ்ஸஸ் பாயில் இப்போ கொலை பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ட்ராட்டர் மட்டுமே அந்த ஸ்டேஜில் இருக்கார், சரி தானே. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் நடக்குது. இப்போ தான் அந்த பிளேயுடைய ஃபைனல் பார்ட் பாருங்கள். எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம், அந்த ஹவுஸ்ஹோல் பீப்புள் எல்லாம் போனதுக்கப்புறம், அந்த ட்ராட்டர் வந்து உட்காந்துருக்கிற அந்த மொமெண்ட்டில் வந்து மோலியை கூப்பிடுறாங்க. அப்போ அந்த மோலிக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து உன்னை பற்றி கிளியராக உன்னுடைய ஐடென்டிட்டியை நீ ரிவீல் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ட்ராட்டர், நீ தான் அந்த டூம்டு காரிகன் சில்ட்ரனுடைய ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அந்த யங் பாய் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம், அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணல அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த லெட்டரில் வந்து அந்த ஃபார்ம்லேருந்து என்னை ரெஸ்க்யூ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பெக் பண்ணி அந்த யங் பாய் எழுதின லெட்டரை நீ அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு மோலி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்படின்னா, இல்லை இல்லை நான் அப்போ வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்த அந்த மொமெண்ட்டில் அந்த லெட்டர் எனக்கு வரும்போது, மோரோவர் அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத நான் ரீட் பண்ணவே இல்லை, அந்த பாய் இறக்குற வரைக்கும் எனக்கு அந்த விஷயமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருக்கத்தான் செய்யுது, அந்த சில்ட்ரனை என்னால் ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிருச்சே அந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ட்ராட்டர் வந்து அவனோட பாக்கெட்லேருந்து கன்னை எடுத்து மோலிக்கு நேராக பாயிண்ட் பண்ணும்போது,
அவன் தான் போலீஸ்மேன் தான் ட்ராட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான் இல்லையா. பட் ட்ராட்டர் யார் அப்படின்னா அவன் வந்து ஜார்ஜி, அதாவது அந்த காரிகன் எல்டர் காரிகன் பிரதர். மோலியை ரிவெஞ்ச் எடுக்கிறக்காக தான் இங்கே வந்திருக்கான் அவன், சரிதானா. ஸோ இப்போ அந்த கன் அங்கே போட்டுட்டு அவளை கழுத்தை நெறிக்க ட்ரை பண்ணும்போது அங்கே வந்து மிஸ் கேஸ்வெல் வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்த கேஸ்வெல் வந்து தன்னை வந்து கேத்தி அவளுடைய லாங் லாஸ்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ அவங்க வந்து என்ன ரிவீல் பண்ணிடுறாங்க அப்படின்னா, ட்ராட்டர் வந்து ரியல் போலீஸ்மேன்லாம் கிடையாது, ஏன்னா மெட்கேப் தான் அவரே ஒரு போலீஸ்மேன் தான். ஏன்னா அவர் தான் இந்த த்ரீ பிளைண்ட் மைஸ் அப்படிங்கிற நோட் புக் வந்து அந்த மௌரின் லியன் அவங்க மேலே இருந்ததை ஃபிகர் அவுட் பண்ணாங்க, அதுக்காக தான் இந்த பிளேஸ்க்கே வந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ ஃபைனலாக ட்ராட்டர் வந்து நான் தான் ஜார்ஜி காரிகன் அப்படின்னு சொல்லிட்டு மோலியை கொல்ல போது அவளை வந்து மெட்காஃபும் மிஸ் கேஸ்வெல்லும் சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க. ஜார்ஜி கிட்ட வந்து நான் தான் அவனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெட்காஃப் வந்து நான் தான் ரியல் போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணிடுறாரு. அதே மாதிரி கைல்ஸ் வந்து பா ரவிச்சி நீ தான் வாட்ச் தீஃப் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பிளேயோடைய முடிவில் வந்து மோலியும் கைல்ஸும் அவங்க வந்து லண்டனில் வந்து ஆன்வெசரி ப்ரெசன்ஸ் வாங்கினதை கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளேயோடைய முடிவில் தான் அந்த மர்டரர் யார் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணப்படும். அவர் தான் அந்த ட்ராட்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ட்ராட்டருங்கிறது ஒரு அஸ்யூம் டேம் தான். அந்த மேன் வந்து ஆக்சுவலி போலீஸ்லாம் கிடையாது, டிடெக்டிவும் கிடையாது. அவன் வந்து ஜார்ஜி காரிகன், 22 இயர் ஓல்டு. அந்த பழி வாங்குறதுக்காக இவன் வந்து அந்த மர்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எண்டில் தெரிய வரும். ஸோ இந்த மவுஸ் ட்ராப் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ஆடியன்ஸை கெஸ் பண்ண வைக்கிறது இல்லையா, யார் அதை மர்டர் பண்ணது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஒரு 5 டிகேட்ஸாக என்ன ரீசன்காக அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் பண்ண வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் இந்த மர்டர் மிஸ்ட்ரியோடைய கான்செப்டே. ஸோ இதனோட முடிவில் கூட அந்த பர்சன் வந்து அந்த மர்டரராக ரிவீல் பண்ண பர்சன் வந்து முன்னாடி வந்துட்டு ஆடியன்ஸ்கிட்ட இதை வந்து உங்கள் ஹார்ட்லேயே வச்சுக்கோங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பிளே வந்து முடிஞ்சிருக்கும். இதுதான் அகத்தா கிறிஸ்டியோட இந்த மவுஸ் ட்ராப் அப்படிங்கிற பிளேயோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.